வெல்கம் டு ராகம். நான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முருங்கைக்கீரை சூப் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு குக்கர்லேயே வந்துட்டு செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து சத்தான பொருள். இது வந்து பெருந்தொற்றுங்கள்லாம் இப்போ வரதுனால நமக்கு வந்து முருங்கைக்கீரை சூப் வந்து சாப்பிட்றதுனால உடம்பு வந்து ஹீட்டாகவே வச்சுக்கும். இது வந்து வேறு சளி பிடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இது வந்து வீக்லி ஒரு 3 times நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. அது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன், 1 தக்காளி, 1 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி. நான் வந்து கீரையை வந்து நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டிருக்கேன். இதில் வந்து 1 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இந்த சூப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேவைன்னா நம்ம சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையில் வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, அதனால் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த ரத்த சோகை உள்ளவங்க வந்து இந்த சூப் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் போது வந்து அவங்களுக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக கூடும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து கீரை வந்து தண்ணி ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு விசில் 2 விசில் விட்டுக்கோங்க. ஒரு விசில்லே வந்து கீரை வெந்துடும். இருந்தாலும் நம்ம 2 விசில் விடும்போது அந்த நீராவை பட்டு வர தண்ணி தான் வந்து நம்ம சூப்புக்கு வந்து அந்த டேஸ்ட் அண்டு வந்து ஹெல்த்தும் கொடுக்கும். ஸோ நம்ம அதை வந்து நல்லா நீராவை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இதை வந்து நீங்கள் கடைஞ்சிட்டு அப்படியே ஊற்றி கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். இல்லை வந்து குழந்தைங்களுக்குனால் நீங்கள் அதை வடிகட்டி கொடுத்தீங்கன்னா அப்படியே குடிச்சிருவாங்க சீக்கிரமாக. இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, டக்குன்னு குடிச்சிருவாங்க டீ காஃபி குடிக்கிற மாதிரி. இப்போ நம்ம இது கூட வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து மிளகுத்தூள் மட்டும்தான், நீங்கள் எவ்வளோ மிளகுத்தூள் போடுறனாலும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வாசத்துக்கு போட்டுருக்குறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து பரிமாறலாம். நமக்கு சுவையான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.